இன்னைக்கு மலர்வாணி அம்மா அருமையாக பேசினாங்க, நானும் அவங்களுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் தலைப்பை விட்டுட்டாங்க. தலைப்புன்றது வந்து வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு முறை வலுப்பெறுமான்றது தான் கேள்வி. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க காலத்திலிருந்து வந்ததை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, இன்றைய குழந்தைகள், இன்று இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள், இன்றைய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தைகள், அவங்களுடைய குடும்ப அமைப்பு வலுப்பெறுமான்ற கதையை சொல்லவே இல்லைங்க. ஆனால் ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க பாருங்க, மிக அற்புதமாக சொன்னாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவங்க வருவாங்களாம், அந்த குழந்தைங்க ஓடி வந்து அவங்கள அணைச்சிக்குமா? ஏங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு மட்டும்தான் இவங்க குழந்தைய பார்க்குறாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. மற்ற நாளுங்களில் அந்த குழந்தைய எங்கே போச்சு பார்க்க முடியாதுங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, அது தன்னந்தனியாக தன்னை சரிப்படுத்தி அந்த குழந்தை 9 மணிக்கு போகுது, இவங்க 7 மணிக்கே போயிடுறாங்க. இவங்க வர்றதுக்கு மட்டும் அந்த குழந்தை 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து போகுது. அப்போ இவங்க வீட்டில் இருக்கிறதே இல்லைங்க. நீங்கள்லாம் நெஞ்ச கையை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பெற்றோர்கள் இன்று நமது குழந்தைகளை வரவேற்க நாம் வீட்டில் காத்திருக்கின்றோம். அந்த காலத்தில் நம்ம அம்மா நம்மளை வரவேற்கிறது வீட்டில் காத்திருப்பாங்க, வந்து சட்டையெல்லாம் கைட்டி போட்டு, ஷூலாம் கைட்டி, நமக்கு ஏதோ ஒரு பலகாரம் கொடுப்பாங்க, ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அப்போது ஒரு மன ஆறுதலும் ஒரு மன அமைதியும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை பார்க்குறோமா? பார்க்கவே இல்லை. அவனே வரான், அவனே செய்யறான் எல்லா வேலையும். குடும்ப அமைப்பு முறை உடைஞ்சு போய் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு குடும்பம். அதனால நிச்சயமா அந்த குடும்ப அமைப்பு முறை எதிர்காலத்தில் வலுவிழக்கு என்பதுதான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறேங்க. இப்போ நம்ம இந்த குடும்ப பாரம்பரிய அமைப்பு இருக்குதுங்களே, அது உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடியதுங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக உலக நாடுகள் அதை திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் படிக்கின்ற மாணவி ஒருத்தங்க வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு நோக்கம் என்னான்னு கேட்டேங்க. அவங்க ஃபின்லாண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க, அது வேறு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஐரோப்பிய தேசத்துலேருந்து வந்துக்கிறாங்க, பிரெஞ்சு மாணவி இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் பையனை காதலிக்கிறேன், அவனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன், அதனால் எனக்கு இந்த தமிழ் மொழியும் கலாச்சாரமும் வேணும். அதுக்கு மேலே ஒன்று சொன்னாங்க பாருங்கள், உங்களுடைய குடும்ப அமைப்பு முறை அதில் உள்ள கலாச்சாரம் என்னை வெகுவாக கவர்ந்திருக்குது, நான் அந்த கலாச்சாரத்தில் உள்ளே புகுந்து வாழ விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே பிறந்து வளர்ந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு விகல்பம் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம உறவுகளை முறித்து கொண்டு வெளியே வர ஆரம்பிக்கின்றோம். மலர்வாணி கூட சொன்னாங்க, அருமையாக விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்களுக்குள்ளே இருக்குதுங்க அந்த குடும்ப முறையிலேருந்து. இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தனி மனித சுதந்திரம் காபந்து பண்ணுறது, ஜனநாயக அமைப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்போ தற்காலத்தில் வந்து நுழைஞ்சிடுச்சுங்க. அதில் நீயும் பெரியவங்க தான், நானும் பெரியவங்க தான் என்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. இந்த ஈகோ இருக்கிறதுனால தான் பல குடும்பங்கள் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈகோ இப்போ ரெண்டு பேர்கிட்ட இருக்கின்றீங்க. ஆமாங்க. இறுதியாக நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன், இன்றைய இந்த சூழ்நிலையில் உலகத்தையே தங்கள் பால் அமைத்து கொண்டிருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு 800 எபிசோடுகளை கடந்திருக்குதுங்க. 3.5 லட்சம் பேருக்கு திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கின்றாங்க. ஆனால் அது திருமணம் இந்த பெருமைப்படக்கூடிய உலகமே வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. திருமதி நாகராஜன் மீரா அவர்களும் திரு மோகன் அவர்களும் இதற்கு அவர்கள் மிகவும் பாராட்டப்படக்கூடியவர்கள். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் முன்வைக்கின்றேன், ஒரு சவாலை அவர்களிடம் முன்வைக்கின்றேன். உங்களால் இந்த பிரெஞ்சு தேசத்திலே ஒரு 3 கல்யாணங்களை நீங்கள் செய்ய முடியுமா என்றால் அது முடியவே முடியாது என்று நான் கூறுகின்றேன். என்ன என்ன சொல்ல வர்றேன், இல்லையா, இந்தியாவில் பிறந்த ஆண்கள் வந்து ஆண ஆதிக்கத்தினுடைய தங்க கம்பிகள்ங்க. அவங்க அவங்க எல்லாம் கடைசியில் உங்கள் விஷயம் அங்கே நிற்கிது. அந்த தங்க கம்பிகளை வந்து இன்று பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படி தனி மனித சுதந்திரமும் கணவன் மனைவி உறவுன்றது வந்து நட்பின் அடிப்படையில் இருக்குதுங்க. இந்த 2 வேறுபட்ட ஒரு கலாச்சாரம் எப்படி ஒன்றிணைக்க முடியும்? அதனால தான் இங்கே எல்லாம் குழந்தைகள், இங்கே எல்லாம் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மணமகனும் மணமகளும் தேவையில்லை, எங்கள் உள்நாட்டில் எங்களை மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்கள் இங்கே பழகுவீர்களே எங்களுக்கு போதும் என்று கூறிக்கொண்டு இந்த திருமண அமைப்பில் கூட குறுக்கீடுகள் இருப்பதால் அந்த நமது குடும்பம் வலுவிழுவதற்கு பெருவரையான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு சொல்கிறேன்,
நமது பாரம்பரியமிக்க இந்த குடும்ப முறை வலுப்பெற வேண்டும் என்பதுதான் என் எண்ணமும் ஆசையும். ஆனால் இன்றைய கலாச்சார மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள் அவற்றை வெகுவாக வலுவிழக்க செய்யும் என்றே என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.